கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் அன்பு நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சி என்னும் தமிழ் மன்றம், பன்னிசை வித்தகர்கள் என்னும் அற்புத நிகழ்ச்சி, பாசுரங்கள் என்கின்ற தேனாறு, பரவசங்களாக படித்துறைகள், இதிலே நம்மாழ்வாரை விட்டு நகர முடியாமல் நாம் கட்டுப்பட்டு நிற்கிறோம். அதற்கு காரணம் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களின் அரிய பெரிய விளக்கங்கள், அற்புதமான தகவல்கள். ஐயா வணக்கம். கூடவே கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களின் வணக்கம், இசை நுட்ப குறிப்புகள், விளக்கங்கள். இவர்கள் இருவரையும் உங்கள் சார்பில் வணங்கி இந்த நிகழ்ச்சியில் நாம் நுழைகின்றோம். மீண்டும் ஒரு முறை நம்மாழ்வாருக்கு ஒரு வணக்கம் செலுத்துவோம். ஐயா, அன்பு மிகுதியில் நம் ஆழ்வார் இசைத்தருளும் இன்னமுத பாட்டில் இசைந்தளித்தேன் என் இதயம். அன்பு மிகுதியில் நம் ஆழ்வார் இசைத்தருளும் இன்னமுத பாட்டில் இசைந்தளித்தேன் என் இதயம். எம் கண்ணன் என்னை எனதென்று சொல்ல வைத்த நம்மாழ்வாரை பணிந்தேன் நான் என்று அவரை வணங்கி, பத்தாம் திருமொழியிலிருந்து ஒரு அற்புதமான பாசுரம் அன்னைக்கே ஐயா குறிப்பிட்டார். அற்புதமான பாசுரம் சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு பாசுரமும் அற்புதமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா. வான நீல வானத்தில் எந்த மூலை அழகுன்று எப்படி யார் சொல்ல இல்லையா. கல்கண்டு மலையில் எங்க கிள்ளினா என்ன எல்லாம் இனி பார்த்தா, ஒரு சின்ன குழந்தையின் கண்ண கதுப்பில் எந்த இடம் அழகானது என்று எப்படி சொல்ல இல்லை. பாரதியின் கவிதையில் எங்க கனல் எப்படி தெரிக்குது என்று எப்படி விரித்து சொல்ல இல்லையா. பிறந்தவாரும் வளர்ந்த ஆறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். ஒரு ரெண்டு வரையிலும் மற்ற கதையை சொல்கிறாரு. பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து, பெரிய பாரதம் கைசுனா பாரத போர் மகாபாரதம். பிறந்தவாருங்கிற பொழுது ஒருத்தி மகனாய் ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொருத்தி மகனாய் வளர்ந்து, எல்லாரும் தான் பிறக்கிறாங்க வளர்றாங்க. இவர் அப்படி இல்லையே, ஒருத்திக்கு பிறந்து அன்னைய ராத்திரியே இன்னொருத்தி கிட்ட வளர்றது. ஐவர்க்கு பெரிய பாரதம் செய்து ஐவர்க்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு திறங்கள் காட்டி இட்டு செய்து போன மாயங்களும். அந்த செய்து போன கவித்துவமாக இருக்குது, அது போகிற போக்கில் செய்த மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் இல்லை, அது அவனுடைய கட்டித கடரா சாமர்த்தியம் இல்லை. அவன் உரலில் கட்டி போட்டிருக்கிற பொழுது அதை வச்சுக்கிட்டே ரெண்டு பேரை சம்ஹாரம் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் இல்லையா. ஆமாம், பிறக்கும் பொழுதே பூதன சம்ஹாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் ஒன்றும் சாதாரணமாக வளரல. தன்னுடைய மாபெரிய ஆற்றலை அதன் உலகத்திற்கு காட்டி வளர்கிறான். அது ரொம்ப சகஜமாக இயல்பாக செய்து போன மிக இயல்பாக இருக்குது. ஆமாம், நிறம் தன் ஊடுப்புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வான் சுடரே உன்னை என்றுகொள் சேர்வதுவே. இல்லை, இந்த ஒரு சின்ன என்னுடைய கருத்து உங்கள் முன்னால் வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த அடியவர்களுடைய பாட்டு, ஆழ்வார்களுடைய பாட்டு, நாயன்மாருடைய பாட்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் முதல் முதல் நிகழ்ந்தது இறைவனுடைய தரிசனம், அதற்கு பிறகு ஏக்கம். இது ஒரு ஒரு விசித்திரமான ஒரு இதுவாக எல்லா இடத்துலையும் உள்ளது தான். பிரிவில் தான் வந்து அன்பு மேம்பாடு வெளியில் தெரியும்.
அதாவது இவர்கள் ஏங்கி அப்புறம் இவர்களுக்கு இறைவன் கிடைக்கவில்லை இவர்களுக்கு முதல் இறைவன் கிடைத்து விடுகிறான் அப்புறம் இவர்கள் ஏங்குகிறார்கள் என்ன ஒரு அற்புதம் எது கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் நாம் கோருகிறோம் எது அழைக்கிறதோ அதைத்தான் நாம் தேடுகிறோம் எது வழங்கப்பட்டு விட்டதோ அதற்கு தான் நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப அழகாக அமைந்திருக்கிறது பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் நிறம் தன் ஊடுப்புக்கு அது என்ன ஐயா அது நிரந்து தன் ஊடுப்புக்கு நிரந்தர் ஊடுப்புக்குன்னு தொகுத்தல் விகாரமாக வருகிறதுன்னு நினைக்கிறேன் அது நிறம் என்பதை நெஞ்சம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஊடுருவி படிப்படியா தன்னுடைய அக அனுபவத்தை அவர் சொல்ற மாதிரி இருக்கு நிறம் தன் ஊடு புக்கு நிறம்னும் போது நெஞ்சம்னு எடுத்துக்கங்கிறார் ஊடு புக்கு அது பர்மியேஷன் இல்ல பர்வேட் ஆமா அச்சா ஊடு புக்கு ஊடு புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற அவ்வளோ உருக்கி அப்புறம் அதை அள்ளி விழுகுகிறானா அதுதான் அவன் விழுகுகின்ற வெண்ணெய் பந்து அப்படின்னு தோணுகிறது சிறந்த வான் சுடரே ஒளிதான் சார் ஒளிதான் ஒளிதான் அறிவு அதுதான் இறைவன் சிறந்த வான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே நான் எப்போது உன்னை அடைவேன் அப்படிங்கிறாரு எவ்வளவு அழகாக இந்த பாடல் வந்து யார் பாடியிருக்கா இதை நம்முடைய மதிப்பிற்குரிய குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருக்கிறார் மோகன ராகத்திலே கேட்போமா பிறந்தவாரும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து பிறந்த பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தன் ஓடு புக்கு நிரந்தன் ஓடு புக்கு எனது ஆவியை எனது ஆவியை நின்று உருக்கி உள்கின்ற இச்சிறந்த வான் சுடரே உன்னை என்று கொல் சேர்வதுவே
முல் சேர்வது வே ஐயா, இன்னொரு பாட்டு உங்கள் அன்புமதியோடு பார்த்துருவோமா? சொல்லுங்கள். ரொம்ப பல அடியார்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு பாடல், உண்ணும் சோறு. எல்லாருக்கும் தான் பிடிக்கும், எல்லாருக்கும் தேவையா அப்படின்னு ஆரம்பிச்சா எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சிருது. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கு அவன் ஊர் வினவி திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. அம்மா எழுந்து பார்க்குறா சார், பார்த்தா படுக்கையில் மகளை காணும் தானே? அதே தான், படுக்கையில் மகளை காணும். எல்லாம் அறக்க பறக்க தேடுறாங்க, எங்கே போயிருப்பாள் இவன், எங்கே போயிருப்பான் இந்த திண்ணமாக எனக்கு தெரியும். இந்த திருக்கோளூருக்கு தான் போயிருப்பாள். திருக்கோளூர் தான் போயிருப்பா. திருக்கோளூருக்கு தான் திருக்கோளூர் எங்கே இருங்க திரு ஏன் போய் போயிருப்பா திருக்கோளூர் அப்படின்னு கேட்டால், இவன் எப்படி இருக்காளா அந்த மகளுடைய நிலைமை? யார் இவள்? யாரோட மகள்? ஒரு தாய், ஒரு தாயினுடைய மகள். வயசு வந்த பெண்ணு. ஆமாம், இங்கே ஆழ்வார் தன்னை தாயாக்கி கொண்டு பாடுகிறார். நம்ம ஆழ்வார் தன்னை தாயாக்கி அந்த தன்னுடைய மகளை பற்றி பாடுகிற மாதிரி இந்த அழகான பாடல். சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போட்டுக்கிற வெத்தலை, இது எல்லாம் அவளுக்கு சாப்பாடாக தெரியல, தண்ணீராக தெரியல, வெற்றிலையாக தெரியல, கண்ணனாக தெரியுது. அது எப்படி தெரிகிறதா? கண்ணன் எம்பெருமான் என்றென்றேன், ஒரு என்றே, ஒரு என்றே போட்டதோட ரெண்டு என்றே போட்டார் பாருங்க. அதுதான் கவிதையோட என்றே என்றே அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே உருகி உருகி சொல்லி சொல்லி தீர்வதில்லை ஜோதியின் பெருமை சொல்லாமல் மௌனத்திலே காண்பதே அருமையும்போ. அல்ல, கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் எங்கே போயிருப்பாவன் அவன் சீர்வளம் மிக்க அவன் ஊர் வினவி எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டுக்கலாம். தெரிஞ்சுட்டு போகிற திண்ணம் என் இளமான், அப்போ மட்டும் மகள் மேலே ஒரு பாசம் வருது. என் இளமான் எங்கே போயிருப்பா? புகுமூர் திருக்கோளூரே. அவள் போயிருக்கிற ஊர் திருக்கோளூரை தான் இருக்கும் அப்படிங்கிறார். இந்த திருக்கோளூருங்கிறது எங்கே இருக்கு? அது திருநெல்வேலி ஜில்லாவில் சிவிகுண்டத்துலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் அமைந்திருக்கிறது திருக்கோளூர். அது மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண தலம். அவர் அயோத்தியிலேருந்து வந்து வந்ததாக அயோத்திக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தார். சரி, அவர் அங்கே போயிருக்கிறார் யாத்திரையா, போயிட்டு வந்திருக்கிறார், அவ்வளவுதான். சரி, போகப்படாது இல்லையா, வடக்கேயும் திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். இவருக்கு முன்னால் மதுரகதிக்கு முன்னால் ஆழ்வார்கள்லாம் போயிருக்காங்க, திருமங்கை போயிருக்கிறாரு. அதனால் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு திரும்பி வர்றார். அயோத்தியில் இருக்கிற பொழுது தான் இந்த பேரொழி தெரிஞ்சு இவர் அதை நோக்கி வந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியலையே, அவருக்கு மட்டும்தானே தெரிஞ்சது அந்த பேரொழி. பக்குவமுடைய அவருக்கு மட்டும்தான் தெரியுது, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது. அதனால் அங்கே வந்தார், அவ்வளோதான். அங்கே பெருமாளுக்கு பேர் வைத்த மாநீதினு பேர். வைத்த மாநீதி, பெரும் புதையல், பெரும் புதையல். அடியார்களுக்குன்னே வைத்த மாநீதியாக விளங்குகிறான். வைத்த மாநீதி அம்பாளுக்கு தாயாருக்கு பேர் திருக்கோளூர் வல்லின்னு பேர். வல்லி. ஆமாம், அது கதைகள்லாம் நிறைய இருக்கிறது, அது அங்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு ஆழ்வார் அவதார ஸ்தலம்னாலே திவ்ய தேசம் என்கிற மதிப்பை விட இன்னும் கொஞ்சம் ஒரு டிகிரி கூடுதல்தான், கொஞ்சம் கூடுதல் தான். அதனால திருக்கோளூர் ரொம்ப முக்கியமான தலம். அதில் அங்கே ஒரு பெண் பிள்ளை ஒருத்தி இருந்தா, அவள் ஒரு நாள் ரொம்ப பிற்காலத்தில், அவள் பேர் கூட நமக்கு தெரியல, திருக்கோளூர் பெண் பிள்ளை. சரி, உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் இங்கே இருந்து போகிறார். போகிற பொழுது எங்கேருந்து வருகிறாயம்மா அப்படின்னு கேட்குறேன். நான் திருக்கோளூர்லேருந்து வரேன், நாங்கள் தான் போகணும். ஆமாம், எங்களுக்கெல்லாம் புகுமிடம் அதுவாக இருக்க, உனக்கு அது புறப்படும் ஊராக இருக்கு. ஓஹோ, இல்லை, அடியார்களுக்கெல்லாம் திண்ணம் என் இளமான் புகுமூர், புகுமூர் அதோட இல்லை, மெல்லிடை நுடங்க இளமான் செல்ல மெவினளே வழி கேட்டு போகிற ஊர்
பெருக்கோளராக இருக்க நீ அதை விட்டு பொறுப்பிட்டு வரியே அப்படின்னு கேட்குற பொழுது அவள் பதில் சொல்கிறான். அவள் பதில் சொல்லுகிறா. அது நிறைய இருக்கிறது. எல்லாம் ரெண்டு மூணு மாத்திரம் பாருங்க. நான் என்ன எங்கள் வைத்தமாநிதிக்கு நான் என்ன செய்து விட்டேன் அவன் அருளை பெறுவதற்கு. அழித்து வருவேன் என்றேனோ அக்ரூரனை போலே கட்டாயம் அழைச்சிட்டு வரேன் சரி கூட்டு வரேன்னு சொல்லி அக்ரூரன் அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரே அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணனா இல்லையே. இந்த ததிபாண்டன் ஒருத்தர் தான், அது பேர்லேயே தெரியும். அவன் வந்து அவனுடைய இயற்பெயர் இல்லைன்னு தயிர்பானே தயிர்பானு பேர். ததிபாண்டன் இங்கே இல்லை என்றேனோ ததிபாண்டனை போலே அந்த பொண்ணு சொல்கிறேன். அப்புறம் அடுத்தாப்பில் சொல்கிறேன், எங்கும் இருக்கிறான்னு சொன்னேனோ பிரகலாதனை போலே. அப்படி சொன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ நான் வந்து அக்ரூரனை போல அழைத்து வந்தேன்னா, ததிபாண்டனை போல இங்கே இல்லைன்னு சொன்னேன்னா, இல்லை பிரகலாதனை போல எங்கும் இருக்கிறான்னு சொன்னேன்னா, அப்புறம் அப்புறம் இப்போ எப்படி கொண்டு வர அது நிறைய இருக்கு. இது என்ன நமக்கு வேடிக்கையாக இருக்கும். இது என்ன சார், புராண கதைகளை திருப்பி சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தா என்ன அழகான கருத்துக்கள். புராண கருத்துக்களை வைத்து தத்துவங்களை சொல்கிறேன் சொல்லியிருக்கா. பிரதிவாதம் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் பயங்கரம் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் சொல்கிறார். இதுக்கு அதுக்கு என்ன உண்ணும் சோறு என்ன, அது என்ன பருகும் நீர் அப்படின்னா, ரொம்ப பசிக்கிறவனுக்கு கிடைக்கிற சோறு தான் உண்ணும் சோறுன்னு சொல்லணும். அந்த ரொம்ப தாகத்தில் இருக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய நீர் தான் பருகும் நீர்னு சொல்லணும். ரொம்ப அருமை இல்லையா, ரொம்ப அருமை. அதில் ஒரு வேடிக்கை பாருங்க, திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே இல்லையா. ஆமா ஆமா. அப்போ தாய் நிலையில இருந்து பாடுகிறார். பின்னால் ஒரு பாட்டு வரப்போகிறது என்னன்னா, நீ அலையே சிறுபூவாய் நெடுமாலர்க்கு என் தூதாய். இவரே காதலியாக இருந்து பாடுகிறார். தாயாகவும் இருக்க தெரியும், காதலியாகவும் இருக்க தெரியும். இதெல்லாம் பாரதி பாடிவிட்டாரே. அருமை அருமை அருமை. பாரதி பாடிவிட்டாரே. பாரதி பாடிவிட்டாரே. தாயாகவும் இருக்க தெரிகிறது, மகளாகவும் இருக்க தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு பாவத்திலையும் இறைவனை அனுபவித்தது வழிகாட்டி திவ்ய பிரபந்தம். திவ்ய பிரபந்தம் தான். எந்த விதமான ஐயப்பாடும் ஐயப்பாடே கிடையாது. இந்த பாட்டு யார் பாடி, இந்த அருமையான பாடலை சங்கராபரணம் ராகத்தில் திருமதி காயத்ரி கிரீஷ் பாடியிருக்கிறார். கேட்போமா? கேட்போம். உண்ணும் சோறு பருகினீர், உண்ணும் சோறு பருகினீர், தின்னும் வெற்றிலை நீர், இன்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று
ஐயா, இதில் உனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, முதல்ல இருக்கிற ஆழ்வார்கள் யார்? நம்ம ஆழ்வார் முதலானவர்களுக்கு முன்னாலே முன்னாடி ஆமாம் பே அதான் முதலாழ்வார்கள்னு பேர் அவர்களுக்கு. அவர்கள் யார்? அவங்க மூணு பேர், பொய்கை, பூதம், பேய் என்ற மூன்று பெயர்களை உடைய ஒரே காலத்தில் வாழ்ந்த, ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்ந்த பெரியவர்கள். ஏன் அவள் பேர் அப்படி இருக்கு? பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார்ன்னு ஆச்சரியமாக இருக்கு. பொய்கையில் பிறந்தார், ஒரு தாமரை மலர் இல்லை, அதனால பொய்கை ஆழ்வார். குளத்தில் பிறந்தார் இல்லையா? பூதம் போல் தன் அவருடைய தன்மைகள் இருந்ததுனால பூதத்தாழ்வார். பேய் போல் தெரிந்து இறைவனுடைய காதலால் அப்படி அலைந்தவர் பேயாழ்வார். இப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. அது பௌராணிக்கமாக சொல்லுகிற பொழுது அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சரி சரி, அது போய் மறுத்து கொண்டு இருக்கவில்லை. ஆனால் உண்மையில் சங்க காலத்தை பார்த்தா இந்த பெயர்கள் அப்படியே அங்கே இருக்கு. ஓ, பேயனார் இருக்காரு, பேயின்னு பேர் வச்சுக்குவாங்க. காரைக்கால் அம்மையாருக்கு என்ன பேர் நினைக்கிறீங்க? அவங்க அப்பா வச்ச பேர் பேச்சி, பேயம்மை. பேயம்மை, பேச்சி. எங்கள் ஊரில் பேச்சி அதிகம், முத்து பேச்சி ரொம்ப அதிகம். முத்து பேச்சி இன்னைக்கு உண்டு. பேயாண்டின்னு வச்சுக்குவாங்க, பேயாண்டி உண்டு. பூதப்பாண்டி, பூதன்னு பேரு, பூதன்னு பேரு, பூதப்பாண்டி ஊர், பூதபாண்டியன். அந்த காலத்தில், அந்த காலத்தில் பூதன் என்கிற பேர் ரொம்ப அதிகம். அந்த பேரிலேயே சில கோத்திரங்கள் உண்டு, பூதன், உடையான். அப்படி கோத்திரங்கள் எல்லாம் தமிழர்கள் இடத்துல நிறைய வழங்குகின்றது. அருமையான தகவல். பூதனூர் எத்தனை ஊர் இருக்கு, அது மாதிரி இருக்கிறது. அதனால் பொய்கை, பூதம், பேய். பொய்கை என்பது என்ன? ஊர் பெயரை மக்கள் வைத்துக் கொள்வார். சிதம்பரம் சோக்கியமா, பயணி பயணி எப்படி இருக்கு? ஸ்ரீரங்க, சிதம்பரம், பழனி, மதுரை எல்லாமே உண்டு. அதுபோல் பொய்கை என்ற ஊரிலே பிறந்தவர் பொய்கை. பொய்கையில பிறந்தார்னு சொல்லப்படாது, அது பௌராணிகம். அருமையான தகவல்களை சொன்னீர்கள் ஐயா. நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் பொய்கை ஊர்னு இருக்கு, இன்னைக்கு பொய்யூர்மா. பொய்யெல்லாம் அவ பாட்டு ஒன்றும் நம்ம பாடலையே, அவர்களோட பாட்டு எதுலையுமே இதுவரைக்கும் நம்ம கேட்கலையே. ஏன் சங்ககாலத்தில் புறநானூர் முதலிய தொகை தொகை நூல்களில் இந்த பேயார், பூதனார், பொய்கையார் பாட்டுகளை நிறைய பார்க்கலாம் நம்ம இருக்கு. ஓ, ஒரு அழகான கேள்விக்கு அருமையான தகவல்களை சொன்னார். இந்த மூவர் முதலாழ்வார்கள், ஒருவர் இருக்கலாம், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்கின்ற அந்த அழகான கதையையும் நினைவுறுத்தினீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஆழ்வாருடைய பாசுரங்களை பருகி தெளிப்போம். Oh, my God.